ஹாய் சுட்டீஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்காக ஒரு சூப்பரான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் பொதுவாகவே குட்டீஸ்க்கு யாருக்குமே பால் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எனக்கும் பிடிக்காது ஆனால் உங்களுக்கு அதுலேயும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்வீட் உங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் ஓகேங்களா என்னென்ன தேவை எல்லாமே சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் பால் ஆஃப் லெமன் சுகர் அப்புறம் வாட்டர் அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாத்திரத்தில் பாலை காய்ச்ச போகிறோம் அது நல்லா கொதிக்கட்டும் அது பொங்கி வர வரையும் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் வாங்க என்னோட கார்டனை போய் சுற்றி பார்க்கலாம் கார்டனை பார்த்தீங்களா வா எவ்வளோ க்ரீனாக சூப்பராக இருக்குல்ல சுட்டீஸ் பால் பார்த்தீங்களா சூப்பராக பொங்குது பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் செய்யும் போதும் சூப்பராக பொங்கி வரணும் அதை நம்ம இப்போ நம்ம எடுத்து கீழே எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்ம லெமனை வச்சுருக்கோம் இல்லையா அதை ஜூஸாக எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ ஜூஸாக எடுத்து வச்சுருக்க அந்த லெமனை நம்ம பாலில் போட்டு நல்லா திரிய வைக்கணும் பார்த்தீங்களா நல்லா திரிஞ்சிடுச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா வடிகட்ட போகிறோம் அதை நீங்கள் ரொம்ப சேஃபாக தான் ஜாகிரதையாக வடிகட்டணும் அதுக்கு ஒரு கர்த்துணியை எடுத்து நல்லா ப்ராப்பராக அதை பிடிச்சி வடிகட்டுங்க என்ன சுட்டீஸ் இப்போ இதை வடிகட்டிட்டு அதை நல்லா நம்ம என்ன பண்ண போகிறோம் புளிய போகிறோம் அது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நம்ம அப்படியே ஊற்றி நல்லா இதை நல்லா புளியணும் புரியுதுங்களா நல்லா அந்த தண்ணியெல்லாம் இருவிடணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கும் நீங்கள் பண்ணும்போது வந்திருக்கணும் ஓகே சிட்டீஸ் இப்போ இதை நல்லா நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா சாஃப்டாக மாதிரி நல்லா பிசையணும் நல்லா உங்களால் எவ்வளோ ஸ்ட்ரென்த் போட முடியுமோ அது மாதிரி நல்லா பிசைஞ்சு அதை சாஃப்டாக வர வரையும் பிசையணும் பாலில் குடிக்கிறதுனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் வரப்போகுதுன்னு பார்க்கலாம் பால் குடிக்கிறதுனால சூப்பராக உங்களுக்கு போன் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் அதுக்கப்புறம் நிறைய கால்சியம் கிடைக்கும் ஸோ இனிமேல் பால் நோ சொல்லக்கூடாது பால் பிடிக்கலனா என்ன நான் சொல்லி கொடுக்குற ரெசிபியை ஃபாலோ பண்ணி ஸ்வீட்டாக பண்ணி சாப்பிடுங்க இப்போது சாஃப்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்க போகிறோம் அது கூடவே நம்ம நட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வேணான்னா சாதாரணமாகவே நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இதே நீங்கள் நட்ஸை ஆட் பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரி முந்திரியோ இல்லை பாதாமோ அது கூட வச்சு உருட்டிக்க போகிறோம் பால் பாலாக சூப்பராக உருட்டணும் ஓகே இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வாட்டர் ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் சுகரை ஆட் பண்ண போகிறோம் சுகர் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக் 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 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் நம்ம என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும் அதை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம அந்த வாட்டரும் சுகரும் ரெண்டும் ஒன்றாயிடுச்சு இந்த டைமில் நம்ம பால் பாலாக உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம போட போகிறோம் நல்லா அழகாக மெதுவாக போட்டுட்டு இதை நல்லா 20 minutes நல்லா இதை வேக விடணும் சரி அதுவரை நம்ம என்ன பண்ணலாம் வாங்க என்னோடய கார்டன் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன் அதில் பாருங்கள் பேர்ட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது கோழி பார்த்தீங்களா காக்கா என்ன சொல்லுது ஓ நம்மளோட ஸ்வீட்டை எப்படி சாப்பிட்லான்னு யோசிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சுட்டீஸ் 20 minutes ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை சர்வ் பண்ணுற டைம் இதை அழகாக ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு வா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல சுட்டீஸ் இதை என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது ஒன்று ஒன்றா சாப்பிட்லாமா இல்லை அப்படியே வாயில் போட்டுக்கலாமான்னு யோசிக்கிறீங்க உங்களுக்கு ஒன்று கூட கிடையாது எல்லாமே எனக்கு தான் உங்களுக்கு வேணும்னா உங்கள் வீட்டில் இதே மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க பாய் சுட்டீஸ்